ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் டூ ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கூகுள் பேஜ் எடுத்துக்கோங்க. அதில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணிட்டு அதை அப்படியே கிளிக் பண்ணி விட்டுருங்க. கிளிக் பண்ணி விட்டணும், ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரு டவுன்லோட் ஹால் டிக்கெட் வரும், அந்த பேஜுக்குள்ளே போகாதீங்க. அது ஓல்டு எக்ஸாமுக்குரியது. இப்போ நம்ம போகக்கூடியது எது அப்படின்னா, இந்த பேஜில் போனீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட், இப்போ இங்கே டவுன்லோட் ஹால் டிக்கெட் கொடுத்தோம்னா என்டர் அப்ளிகேஷன், என்டர் யோர் டேட் ஆஃப் பர்த் வரும். இதில் நம்ம போகக்கூடாது, இதில் இருந்து உங்களுக்கு அந்த ஹால் டிக்கெட் கிடைக்காது. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு, இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. இந்த வெப்சைட்டில் போனதும் நோட்டிஃபிகேஷன், அப்ளை ஆன்லைன், ஹால் டிக்கெட் டவுன்லோட், இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இங்கே வாட்ஸ் நியூ அப்படிங்கிறதுக்கு இந்த இதில் தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ நம்ம குரூப் டூக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம். குரூப் டூக்கு அப்ளை பண்ண ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண போகிறோம். அதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு 2, தொகுதி 2 மற்றும் 2A பணிகள் கூடவான முதல்நிலை தேர்வு கூடிய நுழைவுச்சீட்டு பதிவிறக்கம், அட்மிட் கார்டுக்கு நுழைவுச்சீட்டு பதிவிறக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் வியூ கொடுத்து நீங்கள் அதுலேயும் கிளிக் பண்ணி போய்க்கலாம். இந்த மாதிரி ஒரு அஃபிஷியல் பேஜ் வரும், அதுலேயும் நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கலாம். அப்படி இல்லை, இந்த வெப்சைட்டு உள்ளே போனாலும் அதே வெப்சைட் தான், இப்படி போய் நீங்கள் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அதே பேஜ் தான் நமக்கு வரும், நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட்டில் பார்த்த அதே பேஜ் தான் நமக்கு வரும். இப்போ இந்த பேஜில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நியூ யூசர் ரிஜிஸ்டர்ட் யூசர், நம்ம ஏற்கனவே இது வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம டிஎன்பிசி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நியூ யூசராக இருக்கிறவங்களுக்கு அது தேவைப்படும். நம்ம இப்போ எக்ஸாமுக்கு ஆல்ரெடி அப்ளை பண்ணியாச்சு, நம்ம அட்மிட் கார்டு தான் எடுக்க போகிறோம் அப்படின்னா, ரிஜிஸ்டர்ட் யூசர் அப்படிங்கிற இந்த காலத்தை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும், ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும், அந்த பேஜில் என்ன செய்யணும் அப்படின்னா, இது பாருங்கள், ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேஜ் வருது. புதிய பதிவு செய்ய நுழைவோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம புதுசாக பதிவு செய்ய போகிறோம் அப்படின்னா நீங்கள் அந்த பேஜ் ஓப்பன் பண்ணணும். இல்லை நம்ம ஏற்கனவே பதிவு செஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த பேஜை கிளிக் பண்ணணும். இதில் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க, அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு தான் இதில் கொடுக்கணும். இதில் இந்த அட்மிட் கார்டு, எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் நம்பர் கொடுக்கக்கூடாது, இது பயனாளர் குறியீடு, கடவுச்சொல் கொடுக்கணும். இதை நீங்கள் கொடுத்துட்டு 14+7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. 14+7 எத்தனை அப்படின்னு கேட்டால், இதில் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் ஐடி கொடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகிடும். இதில் ஏதாவது எரர் இருந்துச்சு அப்ளிகேஷன் ஃபார்மில், நீங்கள் ஃபீஸ் பே பண்ணலை அந்த மாதிரி எதுவும் எரர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு உங்கள் அப்ளிகேஷன் இப்போது நம்ம அது உள்ளே கிளிக் பண்ணி வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன செய்யணும் அப்படின்னா, ப்ரொஃபைல், கரண்ட் அப்ளிகேஷன், எடிட் ப்ரொஃபைல், அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி, வியூ டாக்குமெண்ட் அப்லோட் த்ரூ இ சேவா, டவுன்லோட் ஹால் டிக்கெட், இதில் தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா டவுன்லோட் ஹால் டிக்கெட் கொடுக்கணும். இதில் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 20/6/2024 கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் டூக்குரிய ஸ்டார்டிங் டேட் அண்ட் எண்டிங் டேட் கொடுத்துருக்காங்க, பேமெண்ட் பண்ண டேட் கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னைக்குன்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஆக்டிவிட்டியில் டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு ஒரு பேஜ் வரும். இதில் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் ஐடி கொடுங்க. இதில் தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் டூக்கு அப்ளை பண்ண ஃபார்மில் இருக்கிற அப்ளிகேஷன் ஐடி கொடுக்கணும். ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், இதில் நான் சும்மா ஏதாவது ஒரு ரேண்டமாக ஐடி, உங்கள் ஐடி நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்து இதில் நீங்கள் எந்த டேட்டில் பிறந்தீங்களோ அந்த டேட் ஆஃப் மந்த்து, பர்த்டே, ஃபுல் இயரையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகிடும். அப்படி இதில் ஏதாவது ஒரு எரர் இருந்துச்சு அப்படின்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகாது. அதுக்கும் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஐடி நான் சும்மா ஒரு ரேண்டமாக கொடுக்குறேன். இப்போ இதில் உங்களுக்கு வந்து உங்கள் ஐடி தெரியல, நீங்கள் ஃபில் பண்ண ஃபார்ம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இதில் நீங்கள் ஈஸியாக ஐடி செக் பண்ணிக்கலாம். அந்த முந்தின பேஜுக்கு நீங்கள் போங்க. இன்னொரு பேஜில் இந்த மாதிரி வந்துச்சுல, ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் உங்கள் ஹோம் பேஜ் வந்திருக்கும், அது இல்லை அப்படின்னா நீங்கள் ஹோம் பேஜுக்கு திரும்ப வெளியில் வந்துக்கோங்க. இந்த பேஜில் இதில் ப்ரொஃபைல், கரண்ட் அப்ளிகேஷன், எடிட் ப்ரொஃபைல், அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு பேஜ் வந்துருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் இது வரைக்கும் டிஎன்பிசியில் எதை எதை அப்ளை பண்ணியிருக்கிறீங்க,
அந்த அப்ளிகேஷன் ஐடி நம்பர்ஸ் எல்லாமே வந்திருக்கும். இது எல்லாமே ஐடி நம்பர், இது ஃபீ ஸ்டேட்டஸ், நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்களா பண்ணலையாங்கிறது ஃபுல் டீட்டெயில் வந்திருக்கும். இந்த இதில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் இந்த ஸ்டேட்டஸில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குரூப் டூ தான் அப்ளை பண்ணியிருக்கு. அதில் அப்ளிகேஷன் ஐடி நம்பர் பாருங்கள், அதுக்கு கீழே இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஐடியை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. பேஸ்ட் பண்ண முடியாது, நீங்கள் பேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆகாது. அதனால் அப்ளிகேஷன் ஐடியை நோட் பண்ணிக்கிட்டு அந்த அப்ளிகேஷன் ஐடி நம்பர் இதில் கொடுங்க. கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த், உங்களோட கரெக்டான டேட் ஆஃப் பர்த் கொடுத்து ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆயிரும். ரொம்ப ஈஸியாக நம்ம ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.